வேலைக்காரன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் இந்த பக்கம் திரும்பி பேசுறதா இல்ல இந்த பக்கம் திரும்பி பேசுறதான்னு தெரியல. இப்படி கேனர்ல அடிச்சா எப்படிப்பா? ஸ்டேஜில் அடிக்கிறதுலாம் சரி, இதையும் ஒரு ஸ்டேஜ் ஆகிட்டேன். இப்படி திரும்பினா இங்கே பேக் காட்டுறேன், இப்படி திரும்பினா இங்கே பேக் காட்டுறேன், இப்படி பேசும். இந்த வேலைக்காரன் உலகத்திலேயே மிகச்சிறந்த வேலைக்காரனாக கருதப்படுற மீனவர்கள், மீனவ சமுதாயம் கத்தும் கடலில் போராடி இருட்டில் வழி தெரியாமல், அது இந்த ஓக்கி புயலில் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் மாயமானாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அந்த வேலைக்காரருக்கு இதே அஞ்சலி செலுத்திட்டு, அது எவ்வளோ சென்டிமெண்ட்டாக பாருங்கள், இந்த ஒரு ஆங்கிலேய பெண்கள் மூணு பேர் இந்த டைட்டானிக் அவங்களுக்கு இதே அஞ்சலி செலுத்துகிற வகையாக டைட்டானிக் மியூசிக்கத்தை அவங்க வாச்சாங்க. இல்லை அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக அந்த டீம் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நாட்டில் எவ்வளோ முரண்பாடாக நடக்குது, அது என்னமோ அப்படி அமையுது. வேண்டி விரும்பி அடம்பிடிச்சி தண்ணியை திறந்து விட சொல்லி விவசாயம் பண்ண போனால் எப்போ மழை பெய்ய சொல்லுமோ அப்போ பெய்யாமல் அப்புறம் வந்து அழைச்சிப்பான் விவசாயிகள்லாம். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு நாட்டில் கம்பராமாயணத்தை சேக்கிலார் எழுதுகிறாரோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் தமிழ்நாடை போல் சப்டிடியூட்டாக வேறு உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. யாரும் எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், யாரும் நிற்கலாம், அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இந்த வேலைக்காரன் உண்மையிலேயே சிவகார்த்திகேயன், அதாவது ஒவ்வொருத்தருமே சிவகார்த்திகேயன் நம்ம ஐயா பாடல் ஆசிரியர் அறிவுமதி அவர்கள் அவர் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு அப்பாவாக குழந்தைக்கு குழந்தையாக அந்த என்டையர் டீமை சின்ன வயசில் பாருங்கள், அந்த சிவகார்த்திகேயனுக்கு இவ்வளவு ஆற்றல் ஆண்டவன் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்குவாப்பில்ல, அந்த அளவுக்கு எல்லாம் எந்த வகையிலும் குறையில்லாமல். ஆர்டி ராஜா சார் அவங்க அப்பா சொன்னது ரொம்ப குறைவு. மோகன் ராஜா சார் வந்து இயக்குனர், அதாவது எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் ஒரு நடிகர். இப்போ மலேசியாவிலன்னு நினைக்கிறேன், இதை போயே ஆகணும் ஒரு சாட்டுக்காக நீங்கள் நிற்க வைக்கிறீங்க, என்ன ஷாப்பிங் போகணுன்னு குடைச்சல் கொடுத்தாலும் அப்படி சிரிச்சிருவார். அந்த ஆற்றல் எப்படி தான் தெரியல, அப்படி அந்த டென்ஷனே நான் ஆனதை பார்த்ததில்லை, அப்படி ஒரு டெடிக்கேஷன். ஒவ்வொருத்தங்களே ராம்ஜி கேமராமேன் இருக்காங்கல்ல, ஒரே வார்த்தை பேசுனது தீதி பாராட்டினாங்கல்ல, அந்த ராம்ஜி கேமராமேனை பற்றி சொல்லணும்னா உலகத்திலேயே இந்த ஓகி புயல் வந்தாலும் சரி, பூகம்பம் இடிஞ்சு விழுந்தாலும் சரி, அப்படி ஒரு ஃபேஸ், அதாவது நம்ம டென்ஷனில் இருப்போம், நம்மளை எப்படா விடுவார் விடுவார், 24 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க, அந்த ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் இருக்காது. இந்த ஹிமாலயா மலை மேலே உட்கார்ந்துருக்க முனிவர், இந்த பாபா முனிவரை கூட அந்த சாந்தம் இருக்காது, ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த ஷார்ட் அதுலேயே தான் இருப்பார். இந்த நடிகர் துடிக்கிறானே ஆ, அந்த ஷார்ட்டு வர்ற வரைக்கும் ஆ, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் அவர் ஃபேஸில். யார் டைரக்டர் கூட அவ்வளோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க, ஆனால் அவர் ஃபேஸில் விட்டே கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி இதை பாராட்டிக்கிட்டே போகலாம். மிகப்பெரிய அதிகமான ஒரு புரட்சிகள் எடுத்திருக்காங்க, அதனால் இவ்வளோ பெரிய டீம் இது மிகப்பெரிய வெற்றி அடையும். சூப்பர், தேங்க்யூ.